भाषावेश वपु क्रियागुणकृतान् आश्रित्य भेदान् गतम् भावावेशवशात् अनेकरसतां त्रैलोक्ययात्रामयं नृत्तं निष्प्रतिबद्धबोधमहिमा यः प्रेक्षकश्च स्वयं सः व्याप्त अवनिभाजनं दिशतु वाह दिव्यः कपाली यशः कपाली ये अलम संतापे पुनः शुचिर भविष्यति श्रूयन्ते हि महान्ति भूतानि प्रायश्चित्तैः अपनीत कल्मषाणि भवन्ति ஸோ ஸோ வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா அந்த கான்டெக்ஸ்ட் இப்போ என்ன அப்படின்னா அந்த அந்த இந்த இவன்கிட்ட போயிட்டு அப்படின்னு தான் இவன் என்ன நினச்சிக்கிறான் ஷாக்கிய பிக்ஷு தான் அதை வச்சுட்டுருக்கான் அப்படின்னு விட்டு ஸோ வந்து அதுக்கு அப்படிப்பட்ட புனிதமான நம்மளுடைய இந்த கபாலம்ங்கிறது இந்த மாதிரி ஆயிடுத்தே அப்படின்னு விட்டு அழறா அதுக்கு வந்து இந்த கபாலி வந்து சாந்தவனப்படுத்துகிறான் பிரியே அலம் சந்தாப்பேன புலம்புறதுனால புலம்பாத நிறுத்து புனக சுச்சிகி பவிஷ்யதி திருப்பியும் அது பியோர் ஆகிடும் ஸ்ரூயந்தேஹி மகாந்தி பூதானி பிராயஸ்சித்தைஹி அபனீத கல்மஷானி பவந்தி மகாந்தி பூதானி அப்படின்னா ஜீவராசிகள் ஜீவராசிகள் எல்லாமே பிராயஷ்சித்த துவாரா பிராயஷ்சித்த மூலமாக ஆத்மசுத்தினா கல்மஷானி அபனீத கல்மஷானி பவந்தி விடப்பட்ட கல்மஷம் அதாவது எப்படி வந்து இந்த ஜீவசரீரத்தை எடுத்துண்டப்புறமோ அந்த ஜீவசரீரத்துக்கு வந்து அந்த ஜீவசரீரம்ங்கிற ஒரு அந்த மகாந்தி பூதானி அவைகள் அந்த ஜீவராசிகள் பிராயசித்த துவாரா ஆத்மசுத்தினா தன்னுடைய ஆத்மாவை தெரிஞ்சுக்கணுங்கிறதுனாலேயே அவைகள் வந்து அதுக்கு பிரயத்தனம் பட்டு எப்படி தன்னோட ஆத்மாவை ப்யூரிஃபை பண்ணிக்கிறதோ அதாவது நாட்டு அதாவது தே டோன்ட் ஐடென்டிஃபை தி ஜீவசரீரம் அண்ட் ஆத்மா அஸ் அ சேம் அதுக்கு என்ன பிராயஸ்தித்தம்னா அந்த ஞானம்ங்கிறது அதனால் எப்படி வந்து அபநீத கல்மஷம் அப்படிங்கிறது அந்த அஜ்ஞானம் போகிறதுங்கிறது அந்த அஜ்ஞானத்தை அது அவைகள் எப்படி போக்கடிச்சுக்கிறதோ அந்த மாதிரி இந்த கபாலத்துக்கும் நம்ம வந்து அபநீத கல்மஷம் பண்ணிக்கலாம்னு என்ன கம்பேரிசன் ஒரு கபாலத்துக்கு போய் ஒரு பெரிய ஒரு ஆத்ம தத்துவம் மேலபடி ததாகி ஆஸ்தாய பிரயதோ மகாவிரதம் இனம் பாலேந்து சூடாமணி சுவாமி நோ முமுச்சே பிதாமக சிரஸ் சேதோத்பவாதேன சக நாதோபி த்ரிதிவௌகசாம் சிரசம் வஷ்டு தனுஜம் புரா அத்வா யஜ்ஞசதேன சாந்த துரிதா வேஜே புனஹ புண்ணியதா ஸோ வந்து எக்ஸாம்பிள் கொடுக்குறோம் யாரெல்லாம் வந்து தப்பு பண்ணிவிட்டு பிராயசித்தம் மூலமாக புண்ணியத்தை அடைஞ்சா அந்த பாபத்தை போக்கிண்டா அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பாலேந்து சூடாமணிகி நக சுவாமி என்னுடைய சுவாமியான பாலேந்து சூடாமணிகிங்கிறது சாக்ஷாத் பரமேஸ்வரன் அவர் வந்து ஆஸ்தாய பிரயதக மகாவிரதம் இதம் பெரிய ஒரு விரதத்தை வந்து பண்ணி என்ன முமுச்சே எதுலேருந்து விடுபட்டார் அப்படின்னா பிதாமக சிரச்சேத உத்பவாத்து ஏனசகா அதாவது ஏனக அப்படின்னாலே பாப்பகன்னு அர்த்தம் அந்த பாபம் எந்த பாபம்ங்கிறது என்ன பாபம் அது அப்படின்னா பிதாமகனுடைய பிரம்மாவினோட சிரச்சேதனத்தினால உண்டான அந்த பாபத்தினுடைய அந்த போக்குதலை அவர் வந்து பெரிய மகாவிரதம் பண்ணி இது பண்ணார் பாலேந்து சூடாமணியான பரமசிவன் மேலும் என்ன அப்படின்னா நாத்தோபி த்ரிதிவௌகசாம் த்ரிசிரசம் த்வஷ்டுஹு தனூஜம் த்வஷ்டூன்னு அவருடைய பிள்ளையான த்ரிசிரஸ் அவரை வந்து ஹத்வா யார் யார் கொன்னா அவரை அப்படின்னா த்ரிதிவக அப்படிங்கிறது இந்திரன் அவன் வந்து நாத்தோபி த்ரிதிவௌகசாம் அவன் வந்து நாத்தனான அந்த இந்திரனும் கூட இந்த த்வஷ்டூனுடைய பிள்ளையனுடைய தலையை பிள்ளையின் பிள்ளையான த்ரிசிரசம் ஹத்வா புறா ஹத்வா முன்னாடி கொண்டுட்டு யக்ஞசதேன 100 யாகம் பண்ணி அந்த சாந்த துடிதக அந்த பாவத்திலேருந்து வெள்ளம் வந்தான் பேஜே புனக புண்ணியதான் புண்ணியத்தை திருப்பி அழைஞ்சான் அப்படின்னு சொல்கிறான் இந்த கபாலி போ பப்ரு கல்ப நனு ஏவம் ஏத்தது அப்படி தானே அப்படின்னு கேட்குறான் அந்த பாசுபத்தனை பார்த்துட்டு படி பாசுபத ஆகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அகார்டிங் டு தட் நீ வந்து இப்போ ஒன்னால் சொல்லப்பட்டது அப்படிங்கிறான் சரி இதனுடைய இதனுடைய வர்ணம் வர்ணம்னா கலர் அந்த கலரானது என்னால் பூசப்பட்டது ஆனால் இதே மாதிரி அந்த கலரானது என்னால் சேஞ்ச் பண்ணப்பட்டது ஆனால் இதனுடைய ஷேப்பு வந்து யார் பண்ணா அப்படின்னு கேட்குறான்
அந்த கபாலத்தை வச்சுட்டு, ஏன்னா அவங்ககிட்ட இருக்க கபாலம் தான் இவனோடதுங்கிறான் அவன் இல்லையா. கபாலி நானு மாயா சந்தான சம்பவாகலு பவந்தா. நீங்க எல்லாம் அந்த மாயா இதுலேருந்து உண்டான கும்பல் தானே நீங்க எல்லாம். அதனால நீங்க என்ன வேணா பண்ணிருப்பீங்க உங்களோட மாயா விஷயத்தை வச்சுண்டு அப்படிங்கிறான். சாக்கிய பிக்ஷு கியதீம் வேளாம் பவந்தம் ஆக்ரோஷாமி கிருண்ணாது பகவான். எத்தனை நேரம் நான் வந்து உங்களோட இந்த மாதிரி வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறது, கிருண்ணாது பகவான் நீங்களே எடுத்துக்கோங்க அப்படிங்கிறான். புத்தனாலையும் கூட இந்த தானத்துக்கு ஒரு பரிமிதி இருக்கு பாரு, அது வந்து ஃபுல்ஃபில் பண்ணப்படும் அப்படிங்கிறான். ஏவம் கதே கிம் இதானிம் மே சரணம், எனக்கு அந்த மாதிரி இருக்கும்பொழுது எனக்கு வந்து யார் வந்து சரணம் அப்படிங்கிறான். அது அந்த இடத்துல புத்தேனாப்பி தான பாரமிதா பூரிதானா, புத்தராலையும் கூட அந்த தானத்தினுடைய ஒரு மரியாதையானது கீப் அப் பண்ணப்பட்டது அப்படின்னு. ஏவம் கதே கிம் இதானிம் மே சரணம், இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு இப்போ சரணம் யார் அப்படின்னு கேட்குறான் பதிலுக்கு. புத்த தர்ம சங்கம் தான் உனக்கு சரணம், வேற என்ன அப்படிங்கிறான். இந்த டாபிக் இந்த விவகாரத்தை என்னால் வந்து இதுக்கு வந்து ஒரு தீர்ப்பு ஆர் இதை வந்து சமாளிக்கிறது என்னால் முடியாது அப்படிங்கிறான். அதனால அதிகரணம்ங்கிறது உனக்கு கோர்ட்டு, அதுக்கு அங்கே போய் அதிகாரிகளை போய் பார்க்கலாம் அப்படிங்கிறான். தேவசோமா பகவன் எதி ஏவம் நம கபாலாய, அதிகாரி கோர்ட்டு அப்படின்னு போனோம்னா நம கபாலாய, நாங்கள் வந்து கபாலத்துக்கு ஒரு முக்தியை கொடுத்து வி ஹாவ் டு ஃபர்கெட் கபாலா ஃபார் அவர் லைஃப் டைம்னு அர்த்தம் நம கபாலாய. என்ன ஏன் இப்படி சொல்கிற, உனக்கு என்ன அபிப்பிராயம் அதில் அப்படின்னு கேட்குறார். என்ன சொல்றா அப்படின்னா, ஏஷா ஏஷாங்கிறது இந்த புத்திஸ்ட் சாக்கிய பிக்ஷுவை பார்த்து சொல்றா, ஏஷா புனர் அநேக விஹார சமதிகதா வித்த சஞ்சயா, இவருக்கு வந்து பல விஹாரங்கள் அவளுடைய மொனாஸ்ட்ரீஸ்லேருந்து வரப்பட்ட வித்த சஞ்சயம்ங்கிறது இருக்கும், பைசாங்கிறது இவாகிட்ட இருக்குது. அதனால் யதாகாமம் அதிகரண காரணிக்கானா முகாணி பூரையத்தும் பாரயதி. ஸோ பாரயதி அவள் வந்து ஹீ வில் ட்ரை டு ஃபில் த அவளுடைய இந்த அதிகாரிகளுக்கு பைசாவை கொடுத்தே லஞ்சம் கொடுத்து அவள் வாயை வந்து மூடிடுவான் இந்த ஷாக்கிய பிக்ஷு. அஸ்மாக்கம் ஆனால் எங்களுடைய கதி என்ன அப்படின்னா, அஸ்மாக்கம் புனக அகிச்சர்ம பூதி மாத்திர விபவசிய, எங்களுடைய அப்படின்னா நாங்கள் எப்படிப்பட்டவா அப்படின்னா, அகிச்சர்ம அகினா பாம்பு தோலையே அதுதான் எங்களுக்கு வந்து ஒரே மாத்திர விபவம், எங்களுக்கு அதே அது ஒன்று தான் எங்களுடைய சொத்து. அப்படி இருக்கிற இந்த தரித்திர காபாலிகசிய எங்கள் தரித்திரமாக இருக்கிற இந்த காபாலிக்கனுக்கு காபாலிகசிய பரிச்சாரிக்கானாம் கோ அத்திர விபவக அதிகரணம் பிரவேஷ்டம், நாங்கள் வந்து அந்த மாதிரி இருக்கிற எங்களுக்கு நாங்கள் வந்து என்ன என்னன்னு போய் அந்த அதிகாரி கோர்ட்டுக்குள்ளே நாங்கள் எப்படின்னு போகிறது. அவள் வந்து வாயை வச்சு பைசாவை கொடுத்து அவள் வாயை மூடிட்டான்னா ஈக்குவலி கொடுக்கறதுக்கு எங்கள் கிட்டே ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறோம். புரியுறதா மேலே அப்படிலாம் கிடையாது அப்படிங்கிறோம். அஜிம்ஹைஹி சாரகுருபிஹி ஸ்திரைஹி ஸ்லக்ஷ்ணைஹி சுஜன்மபிஹி தைஹி தர்மஹ தாரியதே ஸ்தம்பைஹி ஸ்தம்பைஹி பிராசாதஹைவ சாதுபிஹி. ஸோ வந்து இந்த சாதுபிஹி இந்த சாதுக்கள் எப்படி அப்படின்னா, ஸ்தம்பைஹி பிராசாதஹ இவ சாதுபிஹி தர்மஹ தாரியதே அப்படிதான் அது விஷயம். எப்படி வந்து ஸ்தம்பங்கள் பிராசாதங்களை பிடிச்சுட்டுருக்கோ, அந்த தூண்கள் தானே அந்த அதுதானே ஆதாரமாக இருக்குது ஒரு மாளிகைக்கு. அந்த தூணை எடுத்துட்டா அந்த காலத்து கன்ஸ்ட்ரக்ஷனே அப்படி தானே, அந்த தூணை உடச்சுட்டேன்னா அந்த மாளிகையே கீழே விழுந்துடும். ஸோ அந்த மாதிரி ஸ்தம்பங்களினால் நிற்கப்படுகின்ற அந்த பிராசாதங்கள் போல இந்த சாதுபிகி தர்மஹ தாரியதே, இந்த சாதுக்களினால் தர்மமானது தரிக்கப்படுகிறது அப்படிங்கிறான். அதுக்கு என்ன அப்படின்னா ரெண்டுத்துக்கும் அப்ஜெக்டிவ் போகிறது. அஜிஹ்மைஹி சாரகுருபிஹி ஸ்திரைஹி ஸ்லக்ஷ்ணைஹி சுஜன்மபிஹி. ஸோ வந்து என்ன அஜிஹ்மைஹி அப்படின்னா, ஜிஹ்மஹா அப்படின்னா குட்டிலஹா,
அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு பார்க்கலாம், பிராசா ஸ்தம்பங்களுக்கு பார்க்கலாம். எப்படி அப்படின்னா, ஜிஹ்மஹ அப்படின்னா குட்டிலம், அஜிஹ்மஹ அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, குட்டிலம்னா வளைஞ்சி இருக்கிறது, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற ஸ்தம்பங்கள் அப்படி தானே இருக்கும் உனக்கு. ஸோ நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற அஜிஹ்மைஹி ஸ்தம்பைஹி, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற ஸ்தம்பங்கள். அதுக்கப்புறம் வந்து சாரகுருபிஹி அப்படின்னா அதனுடைய சாரம்ங்கிறது அதனுடைய அந்த பாரம் இல்லைனா வெயிட்டேஜ், அதனால் ஸ்ட்ராங்காக நின்றுருக்கு. அதனாலேயே குருபிஹி ஸ்திரைஹி, மேலும் இன்னும் ஸ்திரமாக இருக்குது, அது ஆடுற மாதிரி இருக்காது அந்த ஸ்தம்பங்கள் எப்பவுமே. அப்புறம் ஸ்லக்ஷ்ணைஹி அப்படின்னா ரொம்ப மனோகரைஹி, மனசை கவரக்கூடியவைகளாக இருக்கின்றன. அப்புறம் சுஜன்மபிஹி, நல்ல ஒரு நிர்மாணம், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன். அதனால் இப்படிப்பட்ட தைஹி அவைகளினால் ஸ்தம்பைஹி பிராசாதக இவ தாரியதே, எப்படி ஸ்தம்பங்களினால் இந்த பிராசாதக தரிக்கப்படுகிறதோ அதுபோல சாதுபிகி அந்த சாதுக்களினால் தாரியதே. சாதுக்களுக்கு எப்படி அஜிஹ்மைஹி அப்படின்னா தே ஆர் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் இருக்குது அவளுக்கு, அவைகளினாலும். அதுக்கப்புறம் சார குருபிகி அப்படின்னா அவர்கள் வந்து சார தத்துவங்களை தெரிஞ்சவா, அதனால் ரொம்ப வந்து தே ஹாவ் த வெயிட்டேஜ் ஆஃப் நாலெட்ஜ் அதோடு இருக்கின்றவர்களாகும். ஸ்திரைஹி ஸ்திர புத்திஹி, ஸ்திர புத்தியினாலேயும். ஸ்லக்ஷ்ணைஹி, ரொம்ப அவள் பேசுகிறதும் அவள் சொல்கிறதும் ஒரு மனோகரமாக இருக்குது அப்படி இருக்கிறதுனாலேயும். அண்ட் வந்து சுஜன்மபிகி அப்படின்னா நல்ல ஃபேமிலியிலேருந்து சத்குலாத்து உற்பன்னாகா அப்படி இருக்கிற அந்த சாதுபிகி, தைஹி சாதுபிகி, அந்த சாதுக்களினால் தர்ம தாரியதே, தர்மமானது தரிக்கிறது தரிக்கப்பட்டது. எப்படி? அது போலனா ஸ்தம்பைஹி பிராசாத. சரியா இருக்கா? உபமா இஸ் வெரி கிளியர், அந்த அட்ஜெக்டிவ்ஸ் இருக்கோ இல்லையோ, உபமா இஸ் வெரி கிளியர். ஸ்லேஷம் வந்து ஆட் பண்ணிக்கலாம், ஸ்லேஷ அலங்காரம், வேற எதுவும் வேண்டாம், ஏன்னா இங்க ஈவன் போட்டாச்சு இல்லையா. அதான் படி. கிருதம் அனேன குதச்சிதபி நியாயவிருத்தேகே பயம் நாஸ்தி. யார் ஒருத்த வந்து ஒன் ஹூ கோஸ் இந்த பாத் ஆஃப் நியாயா, நியாயத்தை நியாயத்தை கடைப்பிடிச்சுண்டு எவன் போகிறானோ அவனுக்கு வந்து பயம்ங்கிறதே கிடையாது. இயாசி போட்டுக்கோது குதச்சிதபி, எங்கேயுமே நியாயவிருத்தேகே பயம் நாஸ்தி, நியாய வழியில் போகிறவனுக்கு பயம்ங்கிறது வாண்ட இருக்கவே இருக்காது அப்படின்றா. சர்வே பரிக்ராமந்தி, சீன் வந்து மாறி போயிடுறது, எல்லாரும் போயிடுறா. அடுத்தது ஒரு பைத்தியக்காரன் தான் வரான். இது வந்து பொல்லாத நாய் அப்படின்னு ஒரு நாயை பார்த்து சொல்றான். ஸோ வந்து இது வந்து மாம்ச கர்ப்பத்தோடு இருக்கின்ற அந்த கபாலத்தை எடுத்துட்டு ஓடுறது, இந்த கபாலம் தான் காபாலியோட கபாலம், புரியுறதா? திட்டுறான் தாசியா புத்திர, நீ எங்க போற குத்திர கமிஷியசி அப்படின்னு திட்டுறான் நாயை பார்த்து. கபாலம் நிக்ஷிப்ய மாம் காதித்து காமோ அபிமுகம் கபாலம் நிக்ஷிப்ய, இது கபாலத்தை போட்டுட்டு மாம் காதித்து காமக அபிமுகம் ஆதாவதி, இது வந்து என்ன கடிக்கணுங்கிறதுக்காகவே முன்னாடி வந்து ஓடி வருது அப்படிங்கிறான். என்ன அதாவது என்ன கடிக்கிறதுக்கு, காதித்து காதித்து காமகனா பைட்டிங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கணும், சாப்பிடணுங்கிற ஆசைங்கிறது இல்லை, சாப்பிட்ணுங்கிற ஆசைங்கிறது என்னை கடிக்கிறதுக்கோசரம் முன்னாடி வருது அது அப்படின்னு திஷா அவலோக்கிய எல்லா சைடையும் பார்த்துட்டு சொல்கிறான். ஆ அனேன பிரஸ்தரேன தந்தானஸ்ய பங்க்ஷ்யாமி, ஆமாம் அனேன பிரஸ்தரேன, பிரஸ்தரம்னா கல், கல்லுனால இது இந்த நாயினுடைய தந்தங்களை பல் பற்களை அஸ் உடைக்கிறேன் நான் அப்படிங்கிறான். ஆ கதம் கபாலம் உஜித்வா பலாய, என்ன கலா கபாலத்தை தூக்கி போட்டு ஓடுற நீ அப்படிங்கிறான். ஆ
உன்மத்தக துஷ்ட குக்குடா ஈதிருஷேன நாம சூரத்வேன மயாசா அப்படி ரோஷம் கரோஷி. ஏ உன்மத்தனான குக்குரனே துஷ்ட குக்குர ஈதிருஷேன சூரத்வேன மயா, இந்த மாதிரி ஒரு சூரனாக இருக்கின்ற என்னோடு கூட நீ உன்னோட ரோஷத்தை காமிக்கிறியா, உன் கோபத்தை நீ எங்கிட்ட கூட காமிக்கிறியா அப்படின்னு சொல்கிறான் மேலே. கிராம சூக்கரம் ஆருஹிய ககனம் உற்பத்தி தேன சாதரேன பிரபஞ்ச ராவணம் அதாவது என்ன அப்படின்னா, கிராமசூக்கரம்ங்கிறது உனக்கு பன்னி பிக்கு, அது மேலே ஏறி உட்காந்துண்டு கிராமசூக்கரம் ஆருஹிய ககன உற்பத்தி தேன சாகரேன, இந்த சாகரமான அந்த ஓஷனானது அது வந்து கிராமசூக்கரம் மேலே ஏறி உட்காந்துண்டு எதை தொட்டுது அப்படின்னா, இதை தொட்டுது ஆகாஷத்தை தொட்டுட்டு, அதுக்கப்புறம் என்ன பிரபஞ்ச ராவணம் ராவணனை அழிச்சுட்டு, அண்டு எதை வந்து பலாத்து கிரகீதக அப்படின்னா சக்கரசுத்தக திமிங்கலக, இந்திரனுடைய பிள்ளையான திமிங்கலத்தை ஃபோர்ஸிபிள்லி பிடிச்ச அப்படின்னு சொல்லிக்கிறான். புரியுறதா? சாகர் ஏதோ அவன் வந்து இச்ச உண்மத்த வாக்கியம் என்ன ஏதோ ஒன்று, ஏதோ நான் கான்டெக்ஸ்டுவலி ஏதோ ஒன்று சொல்கிறான். இந்த சாகரேன இந்த சமுத்திரத்தினால் கிராமசூக்கரமானது ஏறப்பட்டு ககனம் உற்பத்தி தேன மேலே ஆகாஷத்தை வரைக்கும் அந்த சாகரமானது மேலே எழும்பித்தான். எது மேலே உட்காந்துன்னா அந்த பன்னி மேலே உட்காந்துண்டு ராவணம் பிரபஞ்சிய ராவணனை கொண்டுட்டு சக்கரசுத்தக திமிங்கிலக பலாத்து கிரகீதக, சக்கரசுத்தனான திமிங்கிலத்தை ஃபோர்ஸிபிளி பிடிச்சிது அப்படின்னு ஏதோ வளர்றான். ஆ மேலே ஏரண்ட விரக்ஷம்ங்கிறது ஏதோ ஒரு விரக்ஷத்தோட பேர். அது வந்து என்ன என்ன சொல்ற அலீகம் அலீகம் இதி பொய்யா பொய்யா அப்படிங்கிறான். ஸோ வந்து இங்கே இருக்கு பாரு முசல சம விஷால லம்பஹஸ்தா, அதாவது முசலம்னா இது கதை மேஸ், அதுக்கு சமானமான பெரிய ஒரு ஹஸ்தத்தோடு இருக்கின்ற இந்த தர்துரகனா இது தவளை ஃப்ராகு, அதுதான் எனக்கு சாட்சி அப்படிங்கிறான். அதுவா த்ரைலோக்கிய விதித பராக்கிரமஸ்ய சாட்சினா கிம் காரியம். ஸோ அதுவா த்ரைலோக்கிய விதித பராக்கிரமஸ்ய சாட்சினா கிம் காரியம், மூன்று உலகத்திலையுமே தன்னுடைய ஒரு பராக்கிரமத்தினால வெற்றி கொள்கிற ஒத்தனுக்கு சாட்சினா கிம் காரியம், சாட்சிங்கிறது இட் இஸ் ஆஃப் நோ யூஸ். அது என்ன யூஸு? வாட் இஸ் த யூஸ் ஆஃப் அ விட்னஸ் ஃபார் அ பர்சன் ஹூஸ் வேலர் இஸ் நோன் த்ரூ அவுட் த வேர்ல்டு அப்படின்னு தன்னைத்தானே சொல்லிக்கிறான். ஆமாம் ஏவம், சரி நான் வந்து இதை பண்ணிடுறேன் என்ன அப்படின்னா, குக்குரை காதித்த சேஷம் அது நாய் சாப்பிட்டு மீதி வச்சிருக்கு பாரு அந்த மாம்ச கண்டத்தை நான் சாப்பிட்டு விடுறேன் அப்படிங்கிறான். ஸோ காதன் பிராந்தக சாப்பிட்டுட்டு பிராந்தனா ஆஹா பாஷ்பேன மாறித்தோஸ்மின்னுட்டு அழறான். கையேஷ மாம் தாடைசி, யார் என்ன அடிக்கிறா அப்படின்னு விலோக்கிய. மேலபடி நான் வந்து யாரோடையோ மருமானோ, நான் எப்படி வந்து பீமசேனனுக்கு கட்டோத்கச்சனோ அந்த மாதிரி அப்படிங்கிறான். ஏதோ பேத்தல் உளறின்னு இருக்கான். மேலபடி விசர்கீஷணம் கிரகீதூலாக, அதாவது அந்த ஸ்பைக்ஸை வச்சுண்டு நான் பகுவேஷதாரினக பலவிதமான ஒரு ஆடைகளையும் போட்டுண்டு சதம் பிசாச்சாக உதரே வகந்திமே, நூறு பிசாச்சுகள் என்னுடைய வயத்தில் இருந்துட்டுருக்கு. சதம் ச வியாக்ராணாம் நிசர்க பீஷணம், நிசர்க பீஷணம் நான் வந்து ஸ்வபாவமாகவே எனக்கு வந்து நூறு பயங்கரமான ஒரு புலி எப்படியோ அந்த மாதிரி. முகேன முஞ்சாமி அஹா அகம் மகோரகான், அண்டு நான் வந்து பாய்சனஸ் அந்த சர்ப்பங்களை வந்து என் வாயிலேருந்து வெளியிடுவேன் அப்படிங்கிறான். அந்த மாதிரி ஆள் நானுங்கிறான். என்னை எதுக்கு பாதிக்கிறேள், என்னை எதுக்கு, அவனே ஏதோ இமேஜின் பண்ணிக்கிறான் யாரோ வர மாதிரி துஷ்ட தாரகர்கள் அங்கே வந்து அவன் ஏதோ பண்ணுற மாதிரி ஹலுசினேஷன் மாதிரி.
ப்ளீஸ் சந்தோஷமாக இருக்கும் தாரக பர்த்தாரக ப்ளீஸ் வந்து சந்தோஷமாக இருங்கோ, என்ன எதுவும் பண்ணாதீங்கோ அப்படிங்கிறான். அஸ்ய மாம்சகண்டஸ்ய காரணாத் மாமாம் பாதகம். இந்த மாம்ச கண்டத்தினுடைய காரணத்தினால என்ன வந்து எனக்கு வந்து ஏதாவது ஒரு பாதகம் கொடுக்காதே. அக்ரதஹ விலோக்ய, முன்னாடி பார்த்துட்டு. ஏஷஹ கலு அஸ்மாகம் ஆச்சாரியஹ சூரநந்து. யாவதேனம் உபசர்பாமி இது தாவதி, யாரையோ பார்த்துட்டும் இதுதான் என்னுடைய ஆச்சாரியனான சூரநந்தி, அதனால நான் அவர்கிட்ட போறேன் அப்படின்னுட்டு ஓடுறான். இந்த உண்மத்தகனானவன் இங்க தான் ஓடி வரான் அப்படிங்கிறான். கேசைஹி உத்தத பஸ்ம பாம்சு முச்சயை நிர்மால்ய மாலாகுலை. உச்சிஷ்ட அசன உச்சிஷ்ட அசன லோலுபைஹி பலிபுஜாம் அன்வாஸ்யமானஹ கணைஹி பூயான் கிராம கசார சஞ்சயாதிவ காம்யன் மனுஷ்யாக. அதாவது அவன் வரான், அவன் வர்றது எப்படி இருக்கு அப்படின்னா, கிராம கசார சஞ்சயவ மனுஷியாக்கிருத்திகி பிராமியன்னு பூயான். அதாவது இந்த கிராமத்தினுடைய கசாரம்னா கச்சிடா மாதிரி, அந்த குப்பையே குப்பையினுடைய ஒரு சஞ்சயம், ஒரு குவியல், அது வந்து ஒரு மனுஷியாக்கிருத்தியாக வந்தால் எப்படி இருக்குமோ, அந்த மனுஷ ரூபத்தில் அது வந்து பிரமணம் பண்ணிட்டு இருந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கான் இந்த 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 உண்மத்தன். உண்மத்தகன் அவன் வந்து என்ன எப்படி இருக்கான் அப்படின்னா, நிர்விஷ்ட உஜ்ஜித சித்திர ஜீவர தரக. நிர்விஷ்டம் அப்படின்னா ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட, அது அப்புறம் பயன்படுத்திப்பட்டு யூஸ் பண்ணப்பட்ட. உஜ்ஜித்தம் அப்படின்னா தூக்கி போட்டாச்சு அந்த துணி. சித்திர அப்படின்னா பல வர்ணங்களை உள்ள. ஜீவர தரக, ஒரு துணியை போட்டுக்கொண்டு இருக்கிறான், சரியா. அதுக்கப்புறம் ரூக்ஷைஹி நிதாந்தாகுலைஹி கேசைஹி, அவனுடைய கேசங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா சரியாக வாரப்படலை, நிதாந்தமாக இல்லை, அதனால் ரொம்ப ரஃபாக இருக்கிற தலைமுடியோடு இருக்கின்றவன். அதுக்கப்புறம் உத்தத பஸ்ம பாம்சு நிச்சயைஹி, பஸ்மம்னா ஆஷஸ், பாம்சுனா டஸ்ட்டு, அதனுடைய சுனிச்சைஹி ஃபுல்லாக அந்த பஸ்மமும் அந்த டஸ்ட்டும் நிரம்பி இருக்கிற ஒரு தலையாக இருக்குது, ஆர் முகமாக இருக்குது. அதுக்கப்புறம் நிர்மால்ய மாலாகுலைஹி, மேலே என்ன அப்படின்னா ஒரு மாலையை போட்டுருக்கான். அந்த மாலைங்கிறது என்னென்னா ஆல்ரெடி யூஸ்டு ஒன், ஒரு மாதிரி ஃபேடட் மாலை மாதிரி, அதை போட்டுருக்கான். உச்சிஷ்ட அசன லோலுபைஹி பலிபுஜாம் கணைஹி அன்வாஸ்யமாய அன்வாஸ்யமானக. ஸோ வந்து மேலும் என்ன அப்படின்னா பலிபுஜாம் கணைஹி, காக்காக்களினுடைய கூட்டங்களினால் அவைகள் வந்து என்ன எப்படி இருக்கிற காக்காக்கள் அப்படின்னா, உச்சிஷ்ட அசன லோலு பைகி, சாப்பிட்ட மீதி லெஃப்ட் ஓவர்ஸ் இருக்கு பாரு, அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டுற அந்த காக்காவினுடைய கூட்டங்களினால் அன்வாசியமான துரத்தப்பட்டவனாக இந்த கிராம கசார சஞ்சயவ மனுஷியாகிருத்தி பிராமியன் போயான், சரியா. அந்த மாதிரி இவன் வந்து அப்படி ஒரு குப்பை குப்பையினுடைய ஆகாரமாக இவன் நடந்து வரான்னு அர்த்தம். மகாசாதோஹோ ஒரு பெரிய சாதுவினுடைய ஒரு சண்டால குக்குரஸ்ய சகாஷாத்து, சண்டாளமான ஒரு குக்குரத்திற்கிட்டேருந்து எனக்கு இது கிடச்சது இந்த கபாலம், இதை வந்து எடுத்துக்கோங்கோ அப்படின்னு கொடுக்குறான். பாத்திரே பிரதிபாத்தியதாங்கிறது யாருக்கு வந்து யாரோடதோ இது அவாள்கிட்ட இது கொடுன்னு அர்த்தம். பாத்திரே பிரதிபாத்தியதாங்கிறது யாருக்கு, ஹூஇஸ் நீ சொல்கிற மாதிரி வேர்த்தி ரெசிபியன்ட்டு தான், பட் இந்த இடத்துல ஹூஎவர் இட் பிலாங்ஸ் டு அவாகிட்ட கொடுங்கிற மாதிரி, யாரை சேர்ந்ததோ அவளுக்கு போகட்டும். இதை வந்து இதை வந்து நீ எடுத்துக்கோ அப்படிங்கிறான். ப்ளீ ரொம்ப வந்து எனக்கு என் மேலே வந்து தயவு பண்ணு, பிரசாதம் பண்ணு, என்னை வந்து என் மேலே தய காமி அப்படிங்கிறான்.
ஆமாம், இது வந்து இந்த மகாபாசுபதன் இருக்கான் பாரு, இஸ் இஸ் வர்த்தி ஆஃப் இட், உன்னுடைய உனக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு யோகியமானவன் அவன் அர்த்தம். ஆ படி, மேலே படி. ஆ அந்த கபாலி கிட்ட போயிட்டும் அவன் வந்து கபாலத்தை பூமியில வச்சுட்டு அதுக்கு பிரதட்சிணம் பண்ணிட்டு அது காலில் விழுந்துட்டு மகாதேவ கிரியதாம் எனக்கு பிரசாதம் கொடு, பிரசாதம் பண்ணு, ஏஷத்தை அஞ்சலிகின்னு நமஸ்காரம் பண்றான். என்னுடைய கபாலம் இது அப்படிங்கிறான். ஆமாமா, அது எங்களோடது தாங்கிறா அவ்வளோ. ஸோ வந்து பகவானுடைய பிரசாதத்தினால இந்த நான் வந்து திருப்பியும் வந்து கபாலி அப்படிங்கிற பேர் எனக்கு வந்துருத்து. ஏன்னா கபாலம் இல்லாததுனால அந்த கபாலிங்கிற ஒரு பெரிய ஒரு 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 நாமாவளி அதுவே எனக்கு வந்து போயிடுத்து. இத்தனாலா இப்போ வந்து ஐ காட் பேக் மை கபாலம். ஸோ எனக்கு கபாலிங்கிற ஒரு பெயர் வந்து நிலச்சி நின்றுத்து அப்படிங்கிறான். ஆ அவனை வந்து அந்த அந்த இவன் இருக்கான் பாரு, ஓ சாரி, அவன் வந்து அந்த கபாலத்தை வந்து புடுங்கின்னு போயிடுறான். சாரி, கபாலம் ஆச்சித்திய கச்சத்தி, அந்த கபாலத்தை வந்து அவன் பிடுங்கின்னு போயிடுறான். போனப்புறம் வந்து இந்த இவன் வந்து சொல்கிறான், கபாலி வந்து சொல்கிறான் என்ன அப்படின்னா, இவன் வந்து என்னுடைய என்னோடய உயிரையே வந்து எடுத்துன்னு போயின்ட்டு இருக்கான். ஏஷகா யம புருஷா மே ஜீவிதம் மரதி, இந்த யமனுடைய புருஷனான இந்த உண்மத்தனானவன் என் உயிரையே எடுத்துட்டு இருக்கான், இதை வந்து போய் பிடிங்கோ அப்படிங்கிறான். நாங்கள் ரெண்டு பேரும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னுட்டு அந்த அந்த பாசுபத்தனும் சாக்கிய பிக்ஷுவும் சொல்கிறா. நில் நில் அப்படின்றான். என்னை ஏன் தடுக்கிற அப்படிங்கிறான். எங்களுடைய கபாலத்தை திருப்பி கொடுத்துட்டு நீ போ அப்படின்றான். ஏய் முட்டாள், இது வந்து சுவர்ணத்தால ஆன ஒரு பாத்திரம், உனக்கு தெரியாதா அப்படின்றான். இந்த மாதிரியான, அதாவது காக்கா தப்பி கிருஷ்ணம்னா அந்த கபாலத்தை, இந்த மாதிரி ஒரு சுவர்ண பாஜனம் யாரால் செய்யப்பட்டது அப்படிங்கிறான். சுவர்ணகாரா இந்த மாதிரி ஒரு சுவர்ண வர்ண பட்டாவிரத்தேன, ஒரு ஒரு சுவர்ண வர்ணத்தினால சுவர்ண கோல்டு கலர் அதன் அந்த பட்டம் அந்த துணியினால் சுத்தப்பட்ட சுவர்ணகாராவிரத்தேன கிருத்தம், ஏதோ ஒரு சுவர்ணகாரனால் செய்யப்பட்டது அப்படின்னு, இதை அதனால் நான் வந்து சுவர்ண பாஜனம் இத்தி பனாமி, அதை நான் சுவர்ண பாஜனம் தான் சொல்லுவேன். அதாவது அவனுக்கு ஹி டசன்ட் பர்சீவ் த கலர் ஆல்சோ, அவனுக்கு என்ன என்னத்தையோ பார்த்து ஏதோ சொல்கிறான். ஆ என்ன உண்மத்தகா இதி உண்மத்தக்கா இது பகுஷா ஏதம் சப்தம் சுணோமி, இந்த உண்மத்தக்கங்கிற ஒரு சப்தத்தை நான் பல தடவை கேட்டிருக்கேன். ஏதத் கிரகித்வா தர்ஷய உண்மத்தக்கம், இதை வந்து இதை எடுத்துட்டு நீ உண்மத்தக்கனுக்கு காமி அப்படிங்கிறான். கீழே வந்து இன்னொன்று கொடுத்துருக்காங்க, சொல்லு. உஷ்மாக்கம் உண்மத்தகா, உஷ்மாக்கம் புத்திராக உண்மத்தகா. ஓ, உன்னுடைய பிள்ளைகள் தான் உண்மத்தக்காக, ஏதத் தத்வா தர்ஷயாமி உண்மத்தகத்துவம், இதை கொடுத்துட்டும் என்னுடைய அந்த புத்தி பேதழிச்சது அப்படிங்கிறத காமிக்கிறேன் அப்படிங்கிறான். இதையே எடுத்துக்கலாம் மெயினே. அது ஒன்றும் அவனோட இதை வந்து ரொம்ப பெருசாக நம்ம ஏதத் கிரகித்துவாங்கிறது இந்த பாத்திரத்தை எடுத்துட்டு உண்மத்தக்கம் தர்ஷய உண்மத்தக்கனை காமி அப்படிங்கிறான். உண்மத்தக்கனுக்கு காமி, அவர் உண்மத்தக்கனை காமி. கபாலம் பிரயச்சதி, அந்த கபாலிக்கு கபாலத்தை கொடுத்துடுறான்.
கபாலம் கிரகித்வா அயமிதானி புத்தியேன அந்தர்ஹிதா சீக்கிரம் அந்தர்ஹிதா. சரி, ஸோ வந்து இவன் வந்து என்ன பண்ணுறான், அந்த பவுலை வாங்கிக்கிறான். இவன் வந்து குட்டியேன இது என்ன பண்ணுறான், மறைஞ்சு போய்டுறான் அப்படியே. அந்த அயம் இதானியும் குட்டியேன அந்தர்ஹிதா, குட்டியகனா அந்த செவர் மூலமாக மறைஞ்சு போயிட்டான் அப்படின்னா ஓடி போயிட்டான். சீக்கிரம் அனுகமியத்தான், அவனை வந்து பின்தொடரலாம் அப்படிங்கிறான். ம் எனக்கு எனக்கு ரொம்ப ஐ எம் வெரி ஹாப்பி அப்படிங்கிறான். ம் அவன் போயிடுறான் வேகமா. பரபக்ஷஸ்ய லாபேன, என்னோட எதிரி பட்சமான காபாலி வந்து இப்போ அவன் வந்து லாபேன அகம்பரி, அவனுக்கு இப்போ லாபம் இந்த கபாலம் கிடைச்சதுனால, அதனால எனக்கும் சந்தோஷம். ஏன்னா என் உயிர் எடுக்க மாட்டான் இது என்னோட கபாலம்னுட்டு. ஏன்னா இந்த கபாலத்துக்குள்ள இவன் நிறைய வச்சுட்டுருக்கானே விஷயம் மாம்சம்லாம், அது வந்து வெளிப்படாதோனும். ஸோ அதனால பரபக்ஷஸ்தி லாபேன அகம் பரிதுஷ்டோஸ்மி. இஆர்சி அது கபாலம் பரிஷ்வஜ்ய, கபாலத்தை பார்த்துட்டு சொல்றான். சிரம்மயா சரிதம் அகண்டிதம் தபஹ ஈஸ்வரே பகவதி பக்தி அஸ்தி திரோஹிதா சஹது சஹசா சுகேன நஹ த்வம் அத்ய யத் குஷலி கபால விஷயசி. ஸோ வந்து என்ன, சிரம்மயா சரிதம் அகண்டிதம் தபஹ, அகண்டிதம் தபஹ என்னால் வந்து பலகாலம் செய்யப்பட்டது. மகேஸ்வரே பகவதி பக்தி ரஸ்தீமே, பகவானான பரமேஸ்வரன் கிட்ட எனக்கு பக்தியானது இருக்குது. திரோஹிதா சஹது சஹசா, அந்த உன்மத்தனானவன் ஓடி போயிட்டான் மறைஞ்சு போயிட்டான். சுகேன நக, இன்றைக்கி வந்து எனக்கு சந்தோஷத்தினால் நான் இருக்கேன். தொம் அத்திய எத் குஷலி கபால திருஷ்யசே, அந்த கபாலத்தை பார்த்து சொல்கிறான் நீயும் இன்றைக்கி வந்து சந்தோஷமாக இருக்க அப்படின்னு. உன்னை வாங்கினதில் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி, உன்னை திருப்பி அடைஞ்சதில் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படிங்க. அதான் மேலே தேவசோமன் சந்திர சமாகதமிவ பிரதோஷம் பகவந்தம் பஷ்யந்தியா அத்ய ஆனந்தத்தி 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 இவ வேதி. ஸோ சந்திர சமாகதம் இவ பிரதோஷம் பகவந்தம் பஷ்யந்தியா, சந்திரனோட இருக்கிற அந்த பிரதோஷ வேலையில் சுவாமியை பார்க்குற மாதிரி உன்னுடைய, அதாவது உன்னுடைய என்னோட கண்களுக்கு அந்த மாதிரி ஒரு 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 சந்தோஷம், அது ஆனந்தம்ங்கிறது இருக்குது அப்படிங்கிறான். இந்த இடத்துலையும் அந்த ஆனந்தத்தி இவமே திருஷ்டிக்கு வந்து உத்ரேக்ஷா. ஆமாம் ஆமாம். அப்புறம் சந்திர சமாகதம் இவ பிரதோஷம் வந்து உபமா. ஆமாம். ம் ஆசீர்வாதம் பண்றான், நல்ல பாக்கிய வசத்தினால நீங்க வந்து நன்னா மேலும் மேலும் வரணும் அப்படின்னு. உங்களுக்கு தான் அபியுதயம் அப்படிங்கிறான். ஏன்னா நீங்க தான் அபியுதயம்ங்கிறது வெற்றிங்கிறது இந்த இடத்துல உங்களுக்கு தான், நீங்க தான் பிடிச்ச இல்லை அந்த உண்மைத்தனை இல்லையா. ஆத்மகதம் ஆத்மகதம் தான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், சத்தியமேதத்து உண்மைதான், அதோஷவதாம் நாஸ்தி பயம் இது, தப்பு பண்ணாதவாளுக்கு பயம்ங்கிறது இருக்கவே இருக்காது அப்படிங்கிறது உண்மைதான். எது அயம் அத்திய பிக்ஷுஹு, எது அயம் பிக்ஷுஹு அத்திய வியாகரமுகாத்து பரிபிரஷ்டக, இந்த பிக்ஷு இருக்கான் பாரு, இவன் வந்து இந்த வியாகரத்துக்கிட்டேந்து மாட்டிக்காமல் தப்பிக்கப்பட்டான். ஹிஸ் பீன் சேவ்டு. வியாகரம்ங்கிறது இங்கே அந்த கபாலியை சொல்கிறான், இல்லைனா அவன் ஒரு வழி பண்ணிகிட்ருப்பான் இல்லையா. அதான் ம் தைரியமா ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து எவ்வளோ தைரியமாக போகிறான் பாரு, இவ்வளோ ஆபத்துலேயும் இவ்வளோ தப்பு நடந்த இடத்துலையும் கொஞ்சம் கூட ஒரு பரபரப்பு காமிக்காமல் இருக்கிற ஒரு பர்சனாலிட்டியாக இருக்கான் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை எழுதிட்டு கடைசி வரி அதோஷவதாம் பயம் நாஸ்தி இது, தோஷம் பண்ணாத வாளுக்கு தப்பு பண்ணாத வாளுக்கு கிட்ட ஏது பயம் இருக்கும் இல்லையா. ம் பிரகாஷம் யாவது அகம் இதானியமேவ
சுஹ்ருத் அபியுதய கிருதா கிருதம் ஆனந்தம் சுஹ்ருத் அபியுதய கிருதம் ஆனந்தம் சுரோதாய பகவத பூர்வஸ்தலி நிவாசினா பூமவேலாம் பிரதிபாலய. ஸோ வந்து சுஹ்ருத் இவனோட சுஹ்ருத் தானே அந்த கபாலி, அவனுடைய அபியுதய கிருதம் ஆனந்தம், அவனுக்கு கிடைக்கப்பட்ட இந்த ஆனந்தத்தை புரோதாய பகவதா பூர்வஸ்தலி நிவாசினக, அதாவது சுவாமியினுடைய கோவிலுக்கு போய் வந்து அவன் வந்து தூமவேலா, என்ன தூமவேலானா அந்த இடத்துல தூமம் போடுற டைமு, அதுக்கு போய் என்னுடைய என்னுடைய ஃப்ரெண்டோட சக்ஸஸை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நான் வந்து கோவிலுக்கு போய் பண்ணுவேன் அதை அப்படிங்கிறான். தூமவேலாம் பிரதிபாலயாமி, அந்த தூமம் இதை காமிக்கிறதுக்கு ஆராதனை பண்ணுறதுக்கு நான் வந்து சுவாமியினுடைய கோவிலுக்கு போகிறேன் அப்படிங்கிறான். முன்னாடி நீங்க மீட் பண்ணும்போதே உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன அப்படின்னா ஒரு விரோதம் தான் இருந்தது யுவயோகோ. அது வந்து இப்போ அஸ்து சாஸ்வதா, அது வந்து இப்போ நல்ல நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பாக மாறட்டும். பரஸ்பர பிரீத்திகரக, ரெண்டு பேருக்கும் ஒரு பிரீத்தி கொடுக்குற மாதிரி இருந்துக்கோங்க. எது மாதிரி அப்படின்னா கிராதார்ஜுனியோடைய யோர் இவ எப்படி வந்து கிராதனும் அர்ஜுனனும் முதல்ல பார்த்த உடனே சண்டை போட்டா, அப்புறம் அவளுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட்டு ஒரு மியூச்சுவல் இதுன்னு வருதோனோ, அதே மாதிரி உங்களோடதும் வந்து சாஸ்வதமாக பலகாலம் அந்த பரஸ்பர பிரீத்திகரம்ங்கிறது இருக்கட்டும் அப்படிங்கிறோம். பாசுபதன் போயிடுறான், என்னால் ஒரு அபராதம் செய்யப்பட்டது, தத் பிரசன்ன ஹிருதயம் துவாமிச்சாமி, ரொம்ப சந்தோஷமான ஒரு மனதோட நான் வந்து உன்னை இப்ப விரும்புறேன், உன்கிட்ட வந்து பிரீதி ரூபமா இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். இது கூட நீ சொல்லணுமா? சொல்லவே வேண்டாம். கிம் தே பிரியம் கரோமி, உனக்கு நான் என்ன நல்லது செய்யணும்? நீங்க வந்து சந்தோஷமா என்கிட்ட என்ன என்ன குறிச்சு நீங்க சந்தோஷமா இருந்தாலே போறோம், அதுக்கு மேல நான் என்ன எதிர்பார்க்க போறேன்? நான் போறேன் அப்படிங்கிறான். போலாம் அப்படின்னு தேவசோமாவை பார்த்து சொல்றான். பரத வாக்கியம் படி. என்ன அப்படின்னா பரத வாக்கியம் கடைசி இது ஆஃப் டிராமா, கடைசி ஸ்லோக் ஆஃப் பிரஹசனம். ஸோ விதி ஹுதாம், அதாவது அக்னிக்கு ஆகுதிம், அதை வந்து வகத்து, அது வந்து எப்பவுமே வந்து அந்த அக்னிக்கு ஆகுதிங்கிறது எப்பவுமே நடந்துகிட்டே இருக்கட்டும், அதாவது அந்த ஹோமகாரியங்கள் அது மூலமாக அக்னிக்கு கொடுக்குற அந்த ஆப்லேஷன் ஆகுதிங்கிறது இருக்கட்டும். எதுக்கோசரம் இருக்கட்டும் அப்படின்னா பிரித்தியை பிரஜானாம் சாஸ்வத், ஏன்னா வந்து பிரஜைகளினுடைய நன்மைக்கோசரம் அந்த விதிக்கு கொடுக்குற அந்த விதி ஹுதாம் அந்த இதுக்கு கொடுக்குற விதி ஆகுதி ஆகுதியானது கண்டினியூஸாக போயின்ட்டு இருக்கட்டும் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள். அதுக்கப்புறம் விப்ராஹா வேதானு பஜந்தாம், விப்ரர்கள் பிராமணர்கள் வேதத்தை நிறைய படிக்கட்டும், அதை வந்து வர்ஷிப் பண்ணட்டும். சுரபி துகிதரக பூரி தோஹாக பவந்து, சுரபி துகிதரக அப்படின்னா அந்த இது மாடுகள் வந்து நிறைய பாலை வந்து கறக்கட்டும், ஏன்னா மாடுங்கிறது ஒரு பெரிய ஒரு இது, மாடை வச்சு தான் ஹோமமே பண்ண முடியும் இல்லையா, அதில் வர பால் தயிர் வெண்ணெய் நெய் இப்போ அது மூலமாக தான் பஞ்சகவ்யம் எல்லாமே ஹோமத்துக்கு ரொம்ப வரட்டி ரொம்ப தேவையானது அந்த இது. ஸோ அவைகள் நல்ல சமிருத்தியாக தோஹாக பவந்து நல்ல வந்து கறந்துட்டே இருக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஆச்சந்திர தாரம் விகத வியாபத்து ஸ்வேஷு தர்மேஷு உத்யுக்தா, அதாவது
ஆச்சந்திர தாரம் அந்த சந்திரனும் சூரியன் நட்சத்திரங்களும் இருக்கிற காலம் வரை விகத வியாபத்து போக்கடிக்கப்பட்ட கஷ்டங்கள் ஆபத்திலேருந்து ரிலீவ்ட் ஃப்ரம் ஆபத்து அதோ இருக்கின்ற ஸ்வேஷு தர்மேஷு அவாவாளனுடைய தர்மம் அவாவாளனுடைய மதம் ஜாதி அதை அதில் உத்தியுக்தாக ஈடுபட்டவர்களாக எல்லாரும் இருக்கட்டும் மேலும் என்ன அப்படின்னா ராஜன்வானஸ்து சாக்தி பிரசமித ரிபுணா அதாவது அண்டர் த லோகா இந்த லோகமானது ஒரு நல்ல ராஜாவினுடைய அடியில் சாக்தி பிரசமித ரிபுணா அதாவது எவரால் எல்லா எதிரிகளும் தன்னுடைய ஒரு சக்தியினால் ஒரு பவர் ஒரு பலம் அதனால் அழிக்கப்பட்ட எனிமிகள் எதிரிகள் அப்படி இருக்கின்ற சத்ருமல்லேன லோகா நன்னா வந்து ஸ்திரமாக இருக்கட்டும் அப்படின்னா அந்த சத்ருமல்லேன அப்படின்னா எதிரிகளுக்கு ஒரு மல்லன் போல இருக்கின்ற அந்த ஒரு ராஜாவானவன் இந்த நாட்டை வந்து நன்னா ஆளட்டும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் நிஷ்கிராந்தவ் மத்த வில்லா விலாச பிரகசனம் சமாப்தம் அந்த மத்த விலாச பிரகசனம்ங்கிற ஒரு ஹாஸ்ய டைப் ஆஃப் பிரகசனம் அது வந்து ஓவர் இதில் வந்து இந்த ட்ராமாவில் வந்து கதைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட்டு ஒரு கபாலன் ஒரு காபாலி அவன் ஒய்ஃபு நாலஞ்சு கேரக்டர் தான் வந்து அந்த நாடக இதில் சொல்கிற மாதிரி அந்த அந்த ஃபீச்சர்ஸ் பிரகசனத்துக்கு வந்து என்னெல்லாம் இருக்கணும் ஒன் ஆக்ட் இருக்கும் இருக்குது ப்ளஸ் வந்து இது பாஷண்டிங்கிறவன் தான் நாயகன் ஸோ இதில் கபாலிங்கிறவன் தான் நாயகன் ஏன்னா வந்து ரொம்ப அப்படி சுராபானத்தெல்லாம் குடிச்சுட்டுருக்கனவன் நார்மலாக ஒரு ட்ராமாவில் நாடகத்துலேயோ பிரகரணத்துலேயோ அவனை வந்து நாயகனாக போட மாட்டான் ஸோ பிரகசனத்தில் போடலாம் அதனால் அது போட்டிருக்கார் மேலும் வந்து ஒரு மகேந்திர பல்லவருங்கிற ஒரு பல்லவ ராஜாக்கு இவ்வளோ சம்ஸ்கிருதம் தெரிஞ்சு இது ஒரு ஒன் ஆக்ட் பிளேவாக இருக்கலாம் இருந்தாலும் அவருடைய ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங்கும் அந்த யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸும் இட்ஸ் ரியலி அட்ராக்டிவ் கண்ணாப்பினான்னு இல்லை ஒரு உண்மத்தன் பேசினா கூட அந்த உண்மத்தன் வாயிலாக அவர் உபயோகித்த அந்த பதங்களும் அதனுடைய அர்த்தங்களும் ரொம்ப நல்லாயிருக்கு ஒன்று நம்பர் ஒன் நம்பர் டூ அந்த டைமில் இருக்கிற காலஸ்திதி அந்த ஒரு ஸ்லோகம் பார்த்தேன்னா பூக்கடைகள்லாம் இருக்குது அப்படியே வசந்த ருத்துவே வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வந்தது ஞாபகம் இருக்கா அவனுக்கு அந்த இதில் அந்த அந்த பல்லவ ராஜ்யம் அந்த காஞ்சிபுரம் க்ஷேத்திரங்கிறது எப்படி இருந்ததுங்கிற அந்த இந்த ஒன் ஆக்ட் பிளேயில் அந்த ஒரு ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறார் ஹீ கெனாட் டிஸ்கிரைப் லைக் மிருச்சகட்டிக்கம் மாதிரி ஒரு பிரகரணங்கிறது பத்து ஆக்டு ஸோ அதில் வந்து அந்த காலகட்டத்தில் நடந்த விஷயங்கள் அங்கே அப்போ இருந்த சமூகம் எல்லாம் வந்து விவரமாக சொல்லப்பட்டது பட் திஸ் இஸ் ஜஸ்ட் அன் ஒன் ஆக்ட் பிளே வித் வெரி ஃபியூ கேரக்டர்ஸ் அதில் வந்து அந்த ஸ்லோகத்தில் வந்து அவர் வந்து அந்த நாட்டு நடப்பு அப்போ எவ்வளோ சமிருத்தியாக இருந்தது காலம்ங்கிறது சொன்னார் அதுக்கப்புறம் பௌத்தாள் வந்து நல்லவாளும் இருக்கா கெட்டவாளும் இருக்காங்கிறதுக்கு இந்த சாக்கிய பிக்ஷுங்கிறவன் ஒருத்தன் எக்ஸாம்பிள் முதல்ல வந்து அந்த அந்த கபாலி வந்து அவரை வந்து எப்படி அட்டாக் பண்ணுறான்னா தோஸ் வேர்ட்ஸ் டு நாட் அப்ளை ஒன்லி டு தட் பர்டிகுலர் சாக்கிய பிக்ஷு இட் அப்ளைஸ் டு த ஹோல் கம்யூனிட்டி ஸோ இந்த பர்டிகுலர் சாக்கிய பிக்ஷுவும் கொஞ்சம் கபட்டி தான் இருந்தாலும் கடைசியில் அவன் வந்து அது திருடலைங்கிறது ஆயிடுச்சு பட் அவன் ஒழிச்சு வச்சுட்டுருக்கான் இந்த மாதிரி தப்பளித்தனம் பண்ணுற சாக்கிய பிக்ஷுகள்லாமும் அந்த காலத்தில் இருந்தா அப்படிங்கிறத சொன்னார் அண்டு பௌத்தாள் வந்து நம்மளுடைய கல்ச்சர்லேருந்து எவ்வளோலாம் சுட்டிருக்கா அப்படிங்கிறத எவ்வளோலாம் திருடியிருக்கா அப்படிங்கிறத அந்த வேதாந்தேபியா மகாபாரதேபியா ஞாபகம் இருக்கா அந்த ஸ்லோகம் அதுலேருந்து அந்த பிராமணர்கள் வீழ்ச்சிட்டு இருக்கும்போதே எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டீங்க நீங்கள் இதெல்லாம் சொல்லும்போது ஹவு த கம்யூனிட்டி ஹவு த சொசைட்டி வாஸ் அகெயின்ஸ்டு புத்திசம் அந்த காலத்தில் அண்டு ஹவு புத்திசம் வாஸ் ப்ரிவைலிங் டியூரிங் தட் டைம் எந்த அளவுக்கு அது ப்ரிவைல் ஆகிருந்தால் பீப்புள் மைட் ஹவ் அது ஒரு ராஜா ஹிம்செல்ஃப் மைட் ஹவ் ரிட்டன் லைக் திஸ் இல்லையா ஸோ இதெல்லாம் வந்து சின்ன ஒரு ஒரு ஒன் ஆக்ட் பிளேயில் ஹி ஹஸ் ப்ராட் ஆல் திஸ் அண்டு அவர் வந்து ராஜாவான பல்லவ ராஜா ப்ராபப்ளி அவர் ஒரு பெரிய சிவபக்தனாக இருக்கலாம் ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்லோகத்துலேயும் கபாலிங்கிறவன் அந்த அவன் வந்து அவன் அந்த கபாலிங்கிற பேர்னாலே அவன் சிவன் பக்தனாக அவன் சிவன் சிவபக்தனாக அவனை போர்ட்ரே பண்ணி சிவனில் எங்கெல்லாம் வசதியோ அந்த இடம்லாம் காமிச்சிருக்கார் கவி ஸோ திஸ் இஸ் அ குட் அந்த பாஷுபதனும் சிவன் தான் ஸோ ஆன் த ஹோல் பல்லவ ராஜ்யம் ஆளும்போது அந்த சிவன் அந்த சாக்கியம் அந்த சைவிசம் அப்படிங்கிறது ப்ராபப்ளி ஜாஸ்தி ப்ரிவேல் ஆயிருக்கலாம் அண்டு தெர் வேர் லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் ரயட்ஸ் அகேன்ஸ்ட்
புத்திசம் அண்ட் புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரி, அதுதான் வந்து இந்த இவருடைய வாக்கியங்களில் வெளிவந்திருக்கலாம். ஆக மொத்தம் இந்த ட்ராமா வந்து ஆசட் இட்ஸ் வெரி சிம்பிள் ட்ராமா, ஒரு ஹாஸ்யரசம், ஹாஸ்யரசத்தோடு தான் இருந்தது. வி ஆர் ஏபிள் டு லாஃப் இன் செவரல் பிளேசஸ் இல்லையா காமாட்சி? ஆமாம். ஸோ வந்து இது ஹாஸ்யரசத்துக்கு இன்னும் வேறு ஏதாவது ஒரு புஸ்தகம் படித்தோம்னா ப்ராபலி வி கேன் கம்பேர் விச் இஸ் அ பெட்டர் ஒன் டு. இட் இஸ் அ குட் ஒன் ஆக்ட் பிளே வித் அ குட் ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங், தட் ஐ ஷுட் அக்ரி. ஏதோ கச்சாமச்சான்னு இல்லாமல் அந்த அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்லோகமாக இருக்கட்டும், ப்ரோஸ் இருக்கட்டும், எஸ்பெஷலி அந்த பாஷுபத்தனும் கபாலியும் பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே வந்து ரொம்ப நன்னாக இருந்தது. அதான் இன்னையோடு இது முடிச்சிட்டோம். தேங்க்யூ.